ஏ ஹாய், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செல்ஃப் ஹேர்ஸ்டைல் நமக்கு நாமளே எப்படி போட்டுக்கிறது அப்படிங்கிறதோட சீரீஸில் ஃபஸ்ட்டு ஹேர்ஸ்டைல் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஹேர் நல்லா சிக்கெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக கோம் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு சி கர்வ் மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. அது உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹைட்டு வால்யூம் கொடுத்து ஒரு ஃப்ரண்ட் பஃப் வச்சுக்கிறதோ இல்லைனா வந்து ஃப்ளாட்டாக பண்ணிக்கிறதோ உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சு கிளிப் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு மீடியமாக இருந்தால் போதும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி கிளிப் போட்டுக்க போகிறேன். டிக்டாக் கிளிப் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். எம்போஸ்டுக்கு ஹேர்பின்லாம் ஃப்ரண்ட்டில் போட்டால் நல்லா இருக்காது. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைட் போட போகிறேன். அதுக்கு ரெண்டு சைடில் இருந்தோம், நம்ம டிக்டாக் கிளிப் போட்டோம் இல்லையா, அதோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஈக்குவலான செக்ஷன் எடுத்து ஒரு ஃபுல் லைன் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஃப்ரண்ட் முடி மட்டும் எடுக்கக்கூடாது, ஒரு ஃபுல் லைன் எடுத்து நல்லா கோம் பண்ணிக்கலாம். கோம் பண்ணிவிட்டு அதை மூணாக டிவைட் பண்ணிக்க போகிறேன். மூணாக டிவைட் பண்ணி நார்மல் ஜடை போடுவோம் இல்லையா, அதுக்கு எடுக்கிற மாதிரி மூணு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு ஸ்டாண்ட் மட்டும் எடுத்து ஜடை போட்டு வச்சுக்கிறேன். மூணாக டிவைட் பண்ணி நம்ம போட்டு அந்த ஃபஸ்ட்டு பிரைடை நல்லா டைட்டாக கையில் ஹோல்ட் பண்ணிக்கணும். ரைட் ஹேண்டில் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, ரெண்டு சைடு ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ ஃபேஸ்லேருந்து நம்ம காதுக்கு பின்னாடி இருக்க முடிய ரைட்லேருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ரைட் சைட் போடுறதுக்கும் லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து இன்னொரு பக்கம் போடுறதுக்கும் சேர்த்துக்கிட்டு சென்டரில் இருக்க ஹேர் மட்டும் நம்ம சிங்கிளாக வச்சுக்கணும். ஸோ அதில் சைட் ஜாயிண்ட் எதுவும் ஜாயின் ஆகாது. அது மாதிரி வச்சுட்டு நார்மல் பின்னல் போடுற மாதிரியே பின்னிட்டே வாங்க. ஹெட் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பக்கமும் நம்ம எடுக்கும்போது டைட்டாக சென்டரில் அலைன்மெண்ட் வர மாதிரி வச்சுக்குவோம். வச்சுட்டு டைட்டாக பின்னிட்டு வருவோம். லூஸ் விட்டோன்னா அந்த லைன்ஸ் தெரியாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்தோம்னாலும் தெரியாது. ஒரு ஃபுல் லைன், ஒரு சைடு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃபுல் லைன் ஒரே கூட ஈவனாக எடுத்து நல்லா கோம் பண்ணிவிட்டு டைட்டாக வந்து பிரைட் போடலாம். கழுத்துக்கிட்ட வரும்போது கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி தலையை வச்சுட்டு பிரைட் போடலாம். அப்போ தான் வந்து தலை போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்கும். இல்லைனா சைட்லலாம் தூக்குன மாதிரி இருக்கும், பார்க்க அழகாக தெரியாது. தலை ஃபுல்லாக இருக்கிற முடிய ரைட்டு லெஃப்ட்னு ரெண்டு பக்கமும் எடுத்து போட்டதுக்கப்புறமா கீழே வரது வந்து நார்மலாக வந்து மூணு ஸ்டாண்ட் ஜடை எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு ரப்பர் பேண்டில் செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த ஹேர்ஸ்டைல் நமக்கு நம்மளே அழகாக டைட்டாக பார்க்குறதுக்கு ஒரு எலிகண்ட்டாக இருக்கும். இது காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் போட்டுக்கலாம், ஆஃபீஸ் வேறவும் போட்டுக்கலாம். முடி சிலும்பலாகி முன்னாடி வந்து விழுங்கிற பிரச்சனையே இருக்காது. பார்க்குறதுக்கு நல்ல வந்து ஒரு யங் லுக் இருக்கும். இதுலேயே வந்து நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் எதாவது டெக்கரேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, பீச் அது மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட்லேயும் வச்சு பண்ணிங்கன்னா இது ஒரு பார்ட்டி ஹேர்ஸ்டைலாகவும் இருக்கும். நம்மளோட செல்ஃப் ஹேர்ஸ்டைல் சீரீஸோட செகண்ட் வேரியேஷன் ஹேர்ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் போன். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு நமக்கு தேவையான மாதிரி ஹேர்ஸ்டைல் பண்ணிவிட்டு முடியை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரைட்டிலேருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து லெஃப்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் டு லெஃப்ட், இப்போது ரெண்டு ஸ்டாண்டாக மறுபடியும் என் கையில் கிடச்சிருச்சு. இப்போது லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்து ரைட் சைடில் இருக்கிற அந்த முடியோடு கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு, இப்போ மறுபடியும் ரெண்டு ஸ்டாண்ட் தான் இருக்கும் நம்ம கையில், மூணு ஸ்டாண்ட் வராது. இந்த ரெண்டு ஸ்டாண்டை டைட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி டைட்டாக இருந்தால் தான் பிரைட் கரெக்டாக வரும். ஃபஸ்ட் எடுக்கிற இந்த ஸ்டாண்ட் தான் ரொம்ப டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து லூஸ் இல்லாமல் ஜடை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரே மாதிரி ஈவனாக தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கிறது லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர முடியும் இல்லை, ஈவனாக வராது, சைஸ் பெருசும் சின்னதுமாக வரும். இதே மாதிரி ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிற செக்ஷன் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறீங்க அதே மாதிரி ஈவனாக எடுக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இது ஃபிஷ்ஷோட மீனோட முள் எப்படி இருக்கும், சென்டராக பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், சைட்ஸில் பார்த்தீங்கன்னா மெல்லிஸாக வந்து போகும். அதே மாதிரி இந்த ஜடை இருக்கிறதுனால தான் இதை வந்து ஃபிஷ் போன் ஹேர்ஸ்டைல்னு சொல்கிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நார்மல் ஜடையை விட இது பார்க்குறதுக்கு இன்னும் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கும். இதே மாதிரி ஜடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட் கொஞ்சம் லூஸாக போட்டு செக்யூர் பண்ணினதுக்கப்புறமா முடியை இப்படி வந்து அந்த ஜடையை இழுத்து விடலாம். இழுத்து விட்டிங்கன்னா அடர்த்தி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும்.
இந்த ஜடையிலேயே எப்படி வந்து ஒரு பன் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அந்த ஜடையை லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணி கொஞ்சம் லூஸ் பண்ணி அடர்த்தி பெருசாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். காமிச்சிட்டு கீழேருந்து மேல் பக்கமாக தூக்கி ஒரு யூபின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணிவிட்டு ஜடையை தலையை சுற்றி அழகாக வந்து யூபின் வச்சு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பின்னு போட்டுக்கலாம். அழகான கொண்டையில் நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட்டிவ் பீஸ் வச்சு நம்ம டெக்கர் பண்ணிக்கலாம். இது மெஸ்ஸி பன்லி, இது ஒரு வேரியேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.